பிஎட் செகண்ட் இயர் படிக்கிற மேக்ஸ் மேஜர் உள்ளவங்களுக்காக போடுறோம். இது மே 2019 கேட்ட மேக்ஸ் மேஜர் கொஸ்டினோட மே 2019 கொஸ்டின் ஆன்சர். இது இதில் அஞ்சாவது கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். போடுறேன் இப்போ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x² ப்ளஸ் 3x-4, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ - 4x ப்ளஸ் ஏ ஆகிய பல்லுறுப்பு கோவைகளை x-3 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி சமம் எனில் ஏயின் மதிப்பை காண்க, மேலும் மீதியையும் காண்க. ஏன்னா ரெண்டு பல்லுறுப்பு கோவை இருக்குது, தீர்வில் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் 4x² ப்ளஸ் 3x-4, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ - 4x ப்ளஸ் ஏ என்க எடுத்துக்கிறோம் ரெண்டையும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது x-3 ஆல் வகுபடும் என்பதால் கிடைக்கும் மீதம் வந்து எஃப் ஆஃப் 3 ஆகும். அதாவது x-3 ஆல் ஒரு பல்லுறுப்புக்கோவை வகுபடுதுன்னு சொன்னால் இப்போ கிடைக்கிற மீதி வந்து எஃப் ஆஃப் 3, அதாவது அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் பல்லுறுப்புக்கோவையில் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிறத மீதம். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறோம் மீதத்தை. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறோம். இப்போ பாருங்க, ஏ எக்ஸ் கியூப்னா இப்போ ஏ இன்ட்டு 3³ ப்ளஸ் 4x கியூபுக்கு 4 ஏ கியூப்பு, அந்த ஏக்கு பதில் 3 போடுற எக்ஸுக்கு பதிலாக, இப்போ 3x பதிலாக 3 போடுறோம் -4. அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல 3 போடுறோம். அப்போ ஏ இன்ட்டு 3³ 4 × 3² ப்ளஸ் 3 × 3 - 4 அப்படி போட்டோம்னா 3³ 27, அதில் 27a ப்ளஸ் 3² 9, 4 × 9 ப்ளஸ் 3 × 3 - 9 - 4. இதை மினிமைஸ் பண்ணிட்டோம்னா 27a ப்ளஸ் 4 × 9 = 36 ப்ளஸ் 9 - 4 = 5. அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 27a ப்ளஸ் 41 கிடைக்குது. இது சமன்பாடு 1 வச்சுருங்க. அதேமாதிரி ரெண்டாவது பல்லுறுப்பு ஜி ஆஃப் எக்ஸ் என்பது x-3 ஆல் வகுபடும் என்பதால் கிடைக்கும் மீதம் வந்து அதுவும் ஜி ஆஃப் 3 ஆகும். அதாவது இந்த பல்லுறுக்கோவை ரெண்டு பல்லுறுப்புக்கோவை x-3 வகுபடும் சொன்னதுனால இதுக்கும் மீதம் என்ன இருக்குது, ஜி ஆஃப் 3. அப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸில் ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவையில் எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. அப்போ ஜி ஆஃப் 3 ஈக்குவல் டு 3³ மைனஸ் 4 × 3 ப்ளஸ் ஏ. அப்போ 3³ 3 × 3 × 3 27 மைனஸ் 12 ப்ளஸ் ஏ. அப்போ ஜி ஆஃப் 3 ஈக்குவல் டு 15 ப்ளஸ் ஏன்னு கிடைக்குது. அப்போ இதே சமன்பாடு 2 வச்சுங்க. ரெண்டும் மீதம் சமம்னு சொல்கிறதுனால அப்போ 1 = 2. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருக்கும். இப்போ இதில் கிடச்சது 27a ப்ளஸ் 41, இங்கே கிடச்சது 15 ப்ளஸ் ஏ. இப்போ ரெண்டு ஈக்குவல் படுத்துங்க. ஈக்குவல் படுத்தி இதில் ஏயை கண்டுபிடிங்க. இப்போ 27a லெஃப்ட் சைடில் இருக்கட்டும், ரைட் சைடு இருக்கு, இந்த பக்கம் தான் -a, இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 41, அந்த பக்கம் போனால் -41. இப்போ 26a ஈக்குவல் டு -26. இதில் ஏ கண்டுபிடிச்சா -26 இந்த 27 போய் டிவைட் ஆயிரும், -26/26 -1, ஏற்கு -1 கிடைக்குது. அப்போ ரெண்டுத்துக்கு மீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீதம் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறதுனால கிடைக்கும் மீதம் எஃப் ஆஃப் 3 தான். ஏற்கனவே அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 27a ப்ளஸ் 41, ஏக்கு -1 பிரதி எடுக்க ஏ கிடச்சதுனால அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 27 × -1 ப்ளஸ் 41. இதை -27 ப்ளஸ் 41 அப்போ கிடைக்கிறது 14 கிடைக்கும் எஃப் ஆஃப் 3. அதே மாதிரி மற்றொரு மீதம் என்னது, ஜி ஆஃப் 3 15 ப்ளஸ் ஏ, அதில் ஏக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்கள் -1. அப்போ ஜி 15 ப்ளஸ் -1, அப்போ இதுவும் 15 - 1 = 14. அப்போ கிடைக்கும் மீதங்கள் சமமாக இருக்கு. அவ்வளோதான், ஈஸியாக ஒன்றுமே இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டு சமன்பாடு இருக்குது. மீதம் கண்டுபிடிக்கிறது, அதில் x-3 ஆல் வகுபடுறதுனால அந்த 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல, எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும், அதுதான் கிடைக்கிற மீதம். ரெண்டு சமன்பாடு இல்லை, ரெண்டு சமன்பாடு கிடைக்குது. இந்த ரெண்டு சமன்பாடையும் சமன்படுத்துனீங்கன்னா கிடைக்கிறது ஏ கிடைக்குது. ஏ தூக்கி ரெண்டுக்கே சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிறது தான் மீதம். அந்த ரெண்டு மீதமும் சமமாக இருக்குது. ஓகேங்களா, திரும்ப திரும்ப பாருங்கள். புரியலன்னா திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இன்னும் ரெண்டு சம் இருக்குது. இந்த 5 முடிச்சுட்டு இந்த 2 நாளைக்கு நான் போட்டுருவாங்க. 2 சமயம் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.